ஈரான்ல கொல்லப்பட்ட ஹமாஸோட தலைவரோட இறுதி சடங்குகள், இறுதி ஊர்வலம்ன்றது தெஹ்ரான்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே டைம்ல நேத்து நைட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலோட சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நமக்கான யுத்தம்ன்றது இப்பதான் தொடங்கியிருக்கு, இஸ்ரேலியர்கள் எல்லாரும் தயாரா இருங்க, வரக்கூடிய நாட்கள்ன்றது நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான காலமா இல்லை ரொம்பவே போராட்டம் நிறைஞ்ச காலமா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம இப்போ தள்ளப்பட்டு இருக்கோம். ஆனால் யாரும் பயப்படாதீங்க, இது எல்லாத்தையும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியும். ஸோ வரப்போகிற காலம்ன்றது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொடுமையாக மாறப்போகுது, இல்லை இஸ்ரேலோட மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னா கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற போருக்கான ஒரு அறிகுறியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஈரான் ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு ஈரானோட மிலிட்டரிக்கு நாங்க ஒரு அப்ரூவல் கொடுக்கிறோம். ஈரான் இதுக்கப்புறம் அடிக்கணும்னா இஸ்ரேல அதுக்கான அப்ரூவல் இப்பவே கொடுக்கப்பட்டிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் ஈரானோட தாக்குதல் இருக்கும். ஆனா இந்த முறை ஈரான் மட்டும் தனியா அடிக்காது, ஒரே டைம்ல பல்வேறு முனைகளில் இருந்து ஈரான்ல இருக்க ஈரானோட அந்த ஆர்மியா இருக்கட்டும், இல்ல ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா முனைகளில் இருந்தும் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் ஆனது நடத்தப்படும் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈரானோட ஒரு சில பகுதிகளில் அவங்களோட நோ ஃப்ளை ஜோனையும் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா உட்பட பல நாடுகள், யாராச்சும் அமெரிக்கர்கள் லெபனன்ல இருந்தீங்கன்னா, குறிப்பா இந்த சதர்ன் லெபனன்ல இருந்தீங்கன்னா, உடனடியா நீங்க இருக்கிற இடங்களை காலி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 4 கட்ட டிராவல் அட்வைசரியே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைலா பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை இருக்கேன் தமிழ் கிருஷ்ணவரங்கம், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பிரச்சனையில ரஷ்யா இப்போ ஒரு புது அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இஸ்ரேலுக்கு இந்த பிரச்சனையை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருந்தும் இஸ்ரேல் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த போரை தடுக்கணும், இல்லை ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரணும்னா அதுக்கு இருக்கிற கதவுகள் எல்லாத்தையுமே இப்போ இஸ்ரேல் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முழு நேர போரானது, ஒரு பெரிய போரானது இந்த மத்திய கிழக்கில் உருவானதான் அடுத்த கட்டமாக இந்த பிராந்தியத்தில் அமைதின்றது ஏற்படும். இந்த இடத்துல போர்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய போர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நெருங்கி வந்துட்டுருக்கு. இந்த உலகமானது அடுத்த ஒரு யுத்தத்தை நோக்கி இப்போ மெல்ல மெல்ல நகர்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல அமைதியை கொண்டு வரணும்னா, மத்திய கிழக்கில் இருக்க நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அமைதியை கொண்டு வரணும்னா அதுக்கு போர் இன்றியமையாத ஒன்றுன்னு போருக்கான ஒரு முதல் கட்டத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஹமாஸோட தலைவர் கொல்லப்பட்டுட்டார். கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஐநா சபையில் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டுறாங்க. இப்படி கூட்டப்பட்ட அந்த மீட்டிங்கில் ஈரானுக்கு ஆதரவாக இந்த ரெண்டு நாடுகளும் அதிகமாக பேசியிருக்காங்க. குறிப்பாக சைனாலாம் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு அசாசினேஷனை தெஹ்ரானுக்குள்ளே பண்ணது இஸ்ரேல் பண்ண ஒரு பெரிய தப்பு, இந்த கொலையை வந்து ஈரானுக்குள்ளே வச்சு பண்ணதுனால இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரு யுத்தத்தில் ரொம்ப கிட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க இந்த இஸ்ரேல் இந்த ஒரு முயற்சியாலும் சொல்லிட்டு நேரடியாகவே இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. ஆனால் இப்போவும் இஸ்ரேல் அந்த ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. ஹெஸ்புல்லாவோட லீடர், அந்த முக்கியமான கமாண்டரை நாங்கள் அடித்தோம், ஆனால் ஈரானில் நடந்த இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒருவேளை சைனா கிட்ட அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பவும் சைனாவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ புதுசாக ஒரு தியரி என்ன வந்திருக்குன்னா, F-35 பயன்படுத்தி மேபி ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்கை இவங்க பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு F-35 ஈரானோட வான்பரப்பில் இவங்க பறக்க வச்சாங்களான்ற அந்த ஒரு கோணத்திலையும் ஈரான் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு தனி டாப்பிக்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த F-35 கவுண்டர் பண்ணுற மாதிரியே நிறைய ரேடார் அமைப்புகளை இந்த தலைநகரை சுற்றி ஈரான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை உள்ள F-35 வந்துருந்துச்சுன்னா ஈரானோட அத்தனை ரேடார் அமைப்புகளும் இந்த இடத்துல ஃபெயில் ஆனதை இது குறிக்கும். ஆனால் உள்ள F-35 வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப குறைவு. அதோட இமேஜ், அந்த அவர் தங்கியிருந்த அந்த ஹமாஸோட தலைவர் தங்கியிருந்த அந்த வீடோட இமேஜ்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ் வந்து இப்போ ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது எதையுமே அஃபிஷியலாக வெரிஃபை பண்ண முடியாதனால அந்த டேமேஜை பொறுத்து தான், அது ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலா இல்லை ட்ரோனால் லான்ச் செய்யப்பட்ட வேற ஏதாச்சும் மிசைலான்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அது வரைக்கும் இந்த டார்கெட்டில், இந்த டார்கெட்டட் கில்லிங்கில் F-35 பயன்படுத்தப்படுச்சான்றதை நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியாது. ஆனாலும் ட்ரோன்கள் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்போ ஈரானுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு? ஈரானில் வந்து அவரோட இறுதி மரியாதைகள்ன்றது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஈரானோட சுப்ரீம் லீடர் பிரேயர்ஸோட அவருக்கான அந்த இறுதி கட்டங்களை தொடங்கி வச்சாங்க. இப்போ அது நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆனது இந்த துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் முழுக்க இப்போ ஹை அலர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஈரானோட ஆர்மி யார் யாரெல்லாம் லீவில் போயிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் உடனடியாக பணிக்கு திரும்ப சொல்லி ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சரி, ஈரான் இப்படி சொல்லியிருக்காங்களே, இதுக்கு பதில் இஸ்ரேல் கிட்டே என்ன இருக்குது? இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, வெக்கேஷன் லீவ் மட்டும் இல்லை,
எமர்ஜென்சி லீவ் எந்தெந்த சோல்ஜர்ஸ் எடுத்தாங்களோ உடனடியாக உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களோட பர்சனல் எமர்ஜென்சி ரீசன்ஸ்க்காக வெளியூருக்கு போனாங்களோ அவைலபிளாக இருக்க அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாமல் இன்னைக்கு நைட்டுக்குள்ள சர்வீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட சோல்ஜர்ஸை திரும்ப கூட்டிருக்காங்க. அந்த நார்த்தன் பகுதிகளில் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, உள்ள எந்த விமானமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஸ்பேஸ்ன்றது இன்னமும் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு, ஓப்பன் பண்ணவே படலை. குறிப்பாக இந்த வடக்கு பகுதிகளில் எவாக்குவேஷன் ப்ராசஸ்ன்றது அங்கே இருக்க மக்களை சேஃபான பகுதிகளுக்கு கொண்டு வரணுன்றதுல இஸ்ரேல் இப்போ ரொம்பவே தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஈரான் ஏதாச்சும் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னுட்டு இந்த டைம் இஸ்ரேலை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இஸ்ரேலோட விமானப்படைன்றது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அரணா நிற்கும். பாதுகாப்பு அரணா மட்டும் நிற்கிறது இல்லாமல் இஸ்ரேலோட ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு ஏவுகணையாக மாறி ஈரானை இருந்த இடம் தெரியாமல் மாத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், இஸ்ரேல்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சதுன்னா ஈரானை தாக்குறதுக்கும் நாங்கள் தயார்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஈரானோட அந்த அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னல, ஈரானோட ஆர்மி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் ஈரானால் டைரெக்டாக கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் ப்ராக்ஸி வார் தான் பெருசா நடந்துருச்சு. ஏப்ரல் மாசம் நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல் கூட இஸ்ரேல் மேல ஈரானால பண்ணப்பட்ட ஒரு சின்ன தாக்குதல் தான் சொல்லணும். காரணம் அதுல நிறைய மிசைல்ஸ் டிஃபண்ட் பண்ணிட்டாங்க, நிறைய நாடுகள் சேர்ந்து அதை டிஃபண்ட் பண்ணியிருந்தாலும் ஈரானுக்கு அதனால ஒரு பேர் கிடைச்சது, இஸ்ரேல் நாங்கள் அடிச்சோம்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒரு பெரிய டேமேஜ் இஸ்ரேல் மேல ஏற்படுத்த முடியல. இப்போ அதே அளவு ஒரு தாக்குதல இஸ்ரேல் ஈரான் மேல பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஈரானோட ஒரு நிலமன்றதே மாறக்கூடிய தாக்குதலா அது மாறி இருக்கும். சோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் மேல ஈரான் பண்ண தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு டேமேஜஸ் கம்மி, ஏன்னா அத்தனை நாடுகள் சேர்ந்து அந்த ஏவுகணைகளை முறியடிச்சிட்டாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு தாக்குதல இஸ்ரேல் ஈரான் மேல பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஈரானோட நிலமன்றது, ஏன் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டா ஈரானோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பை அந்த இடத்துல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அணு ஆயுதம்ன்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது, இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க சொன்னன்றதை கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்படி ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ப்ராக்ஸி வார் தான், அந்த மிசைல் அட்டாக்கும் வந்து நார்மலான ஒரு அட்டாக் மாதிரி முடிஞ்சிருச்சு சொன்னல. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஈரானோட அந்த ப்ராக்ஸி குரூப்ஸா இருக்க ஹெஸ்புல்லா, ஹமாஸ், அது மட்டும் இல்லாம ஹவுதிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மல்டி ஃப்ரண்ட் வார இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தொடங்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு. ஆனா இஸ்ரேலோட ஒரு மூவை பாருங்களேன், அவங்க முதல்ல அடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஹவுதியோட அந்த போர்ட்டு தான். இந்த ஹவுதியோட போர்ட்டு எதுக்கு முக்கியம்னு பார்த்தோன்னா ஆயுத பரிமாற்றத்துக்கு மட்டும் இல்லாம ஹவுதிஸோட இந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான அந்த எரிபொருட்கள் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது இந்த ஒரு இடம் மூலியமா தான். இப்போ அந்த இடத்த அடிச்சதுனால அடுத்த ஒரு சில நாட்களுக்கு, ஏன் ஒரு சில வாரங்களுக்கு ஹவுதிஸால பெருசா எந்த ஒரு தாக்குதலையும் இந்த செங்கடல் பகுதிகளிலேயோ இல்லை முக்கியமான ஒரு சில இடங்கள்லையோ பண்ண முடியாம அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் அந்த போர்ட் பக்கம் போச்சு. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, இந்த போர்ட் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு மேஜர் அட்டாக்கும் செங்கடல் மேல நடத்தப்படல ஒரு விஷயம். ரெண்டாவது ஹெஸ்புல்லாவோட லீடரை லெபனன்ல வச்சு அடிச்சது. இப்போ ஹெஸ்புல்லாவோட தலைவரை அடிச்சதுனால அந்த இடத்துல ஹெஸ்புல்லாவோட கவனம்ன்றது மொத்தமா திரும்பிருச்சு. சரி, அப்ப இவங்க ரெண்டு பேரோட கவனமும் அந்த இடத்துல திரும்பிருச்சுன்னா, டைவர்ட் ஆயிடுச்சுன்னா ஹமாஸோட கவனம் ஒட்டு மொத்தமா ஐடிஎஃப் மேல தானே இருக்கும். ஸோ அவங்களையும் திசை திருப்பறதுக்காக தான், திசை திருப்பறதுக்காக மட்டும் இல்லாம ஒரு பெரிய லெசனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அவங்களோட முக்கியமான ஒரு தலைவர் மேல அந்த தாக்குதலானது நடத்தப்பட்ட ஒரு கொல்லப்பட்டார். இந்த ஒரு இமேஜ் பாருங்க, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸால வாண்டட் லிஸ்ட்ல வெளியிடப்பட்ட ஒரு டார்கெட் லிஸ்ட்னு கூட சொல்லலாம். இதுல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க, இதுல அடுத்தபடியா மிஞ்சிருக்கிறது ஒரே ஒரு நபர் மட்டும்தான், அவரு ஹெஸ்புல்லாவோட லீடர் நசரல்லா. இப்போ இந்த இமேஜ் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இமேஜ் ஆன்லைன் முழுக்க ஷேர் பண்ணி நிறைய பேர் என்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா, அப்ப அடுத்த குறி இவர் தான், அடுத்ததா இவரை இஸ்ரேல் தூக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அடுத்தது இவர் இதே மாதிரி ஒரு அசசினேஷன் அட்டம்ப்ட்ல இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலோட மொசாட் கொல்லணும்னு சொல்லிட்டு ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட்ல இருக்க நிறைய அக்கௌண்ட்ஸ் இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நேரடியாகவே இந்த பிரச்சனையில இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி திரும்ப ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஈரான் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு திரும்ப வந்தாங்கன்னா, இல்லை ஈரான் ஏதாச்சும் பிரச்சனையை இஸ்ரேல் கிட்ட அதிகமாக பண்ணணும்னு திரும்ப வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யுஎஸோட ஃபோர்ஸஸ் ஈரானோட தாக்குதல்லேருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும். இதை இந்த இடத்துல நான் திரும்பவும் பதிவு பண்ண வைக்கிறேன், ஈரானோட தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அமெரிக்கா களமிறங்கும் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவோட கடற்படையை சேர்ந்த கப்பல்கள்ன்றது மெடிட்டேரியன் கடல் பகுதியில் அதிகமாக ரோந்து பணிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராவலும் லெவல் 4 அட்வைசரிஸு, இந்த 4வது கட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இப்போ அமெரிக்காவோட குடிமக்கள் யாராச்சும் லெபனனுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை லெபனில் யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளியில் வாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னடா லெவல் 4 கேட்குறீங்களா?
பொதுவாக இந்த மாதிரி டிராவல் அட்வைசரிஸ் பயண கட்டுப்பாடுகள்னு சொல்லுவாங்க. இதை கொடுக்கறதுல நாலு ஸ்டேஜ் இருக்குது, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இதில் முதல் லெவல் என்னென்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னென்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு, ஸோ உங்கள் பிளான்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானிங்ஸை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மூணாவது கட்ட டிராவல் அட்வைசரி லெவல் 3 என்னென்னா அந்த ஊருக்கு நீங்கள் போகணுமா, உங்களோட பிளான்ஸை மாற்றி வைக்க முடியுமா, வேற எப்பயாச்சும் போகிற மாதிரி, இப்போ இந்த நிலைமை ஏதாச்சும் அங்கே சரியில்லை அந்த மாதிரி டைமில் இந்த லெவல் 3 கொடுப்பாங்க. லெவல் 4ன்றது இந்த நாலாவது கட்டம், கடைசி கட்டம்ன்றது ரொம்பவே அதிகமான பிரச்சனைகள் வரப்போ அந்த இடத்துல இருந்தால் உங்களோட உயிருக்கு ஆபத்து, உங்களோட உடமைகளுக்கு மட்டும் இல்லை உங்களோட உயிருக்கும் ஆபத்து, அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா உடனடியாக வெளியேறுங்கன்றது தான் இந்த லெவல் 4ல சொல்லுவாங்க. இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறது. எந்தெந்த நாட்டில் இதில் வந்து நிறைய நாடுகள் இருக்குது, இன்னும் ஆப்கானிஸ்தான் இருக்குது, ரஷ்யா, பெலாரஸ் போன்ற நிறைய நாடுகள் இருக்குது, அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். எந்தெந்த நாடுகள் இருக்குது, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாட்டில் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அமெரிக்காவில் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியணும்னா நீங்கள் அந்த நாட்டோட பேரை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா போகிறோம், அதில் என்ன கைண்ட் ஆஃப் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஏர்வேஸ், லுஃப்தான்சா இந்த மாதிரி நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கான பயண சேவையும் இன்னொரு 2-3 நாளைக்கு நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கான பயண சேவையும் நிறுத்திருக்காங்க. காரணம், பேசஞ்சர் விமானங்கள் ஏதாச்சும் பறக்கிறப்போ ஈரானோட தாக்குதல் இல்லை வேற யாராச்சும் ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அது அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டோட சேஃப்டியை பாதிச்சிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் எங்களோட பேசஞ்சர் ஃப்ளைட்ஸை, கமர்ஷியல் ஃப்ளைட்ஸை இந்த ஒரு ரீஜியனில் இந்த ஒரு டைரக்ஷனில் நிறுத்துறோம்னு சொல்லிட்டோம். அவங்களும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்த விட அதிகமாக இப்போ பேசப்பட்டு இருக்கிறது நெதன்யாகுவோட அந்த ஒரு பேட்டி தான். காரணம், அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள், அவர் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தாலும் அதில் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது, கடந்த ஒரு வாரங்களில் மட்டும், அதாவது ஒரு சில வாரங்களில் மட்டும் மும்முனை தாக்குதலை இஸ்ரேல் பண்ணியிருக்கு. ஹவுதிஸை நம்ம அடிச்சிட்டோம், ஹமாஸுக்கு எதிராக காசாவில் நம்ம தாக்குதல் நடத்திட்டுருக்கோம், அதே மாதிரி ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான தலைவரை லெபனனில் வச்சு கொண்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சேஃப்டிக்காக, நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம தாக்குதல்கள் நடத்துகிறப்போ பதில் தாக்குதல்களுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இஸ்ரேல் ஈவிலுக்கு எதிரான, அதாவது தீய சக்திகளுக்கு எதிரான ஒரு போரில் இறங்கியிருக்கு. இந்த போரில் இஸ்ரேல் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளை மேலே, நம்ம நாட்டு மேலே பல முனைகளிலிருந்து தாக்குதலானது நடத்தப்படும். அப்படிப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம எல்லாருமே தயாராக இருக்கணும். நம்மளோட இராணுவம் நம்மளை பாதுகாக்கும். யாரும் பயப்படாதீங்க, இஸ்ரேல் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேலோட எதிரிகள் இஸ்ரேல் கிட்ட பணிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பல முனை தாக்குதலுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே பக்கம் எதிர்ப்புறத்தில் ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லா, ஹவுதி, ஈரான் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ரிவெஞ்ச் பிளானை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இவங்களோட பதில் தாக்குதல்ன்றது ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ, ஏன் அதுக்குள்ளேயே கூட ஒரு பெரிய தாக்குதலை இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண நினைக்கலாம். அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை இஸ்ரேல் இதுக்கு ரிட்டாலியேஷன் எதுவும் திரும்ப பண்ணாங்கன்னா அன்னையிலிருந்து மூணாம் உலக போருக்கான ஒரு தொடக்கம் இந்த மத்திய கிழக்கில் வச்சு ஏற்படும். இதுக்கு நடுவில் உக்ரைனுக்கு F-16 வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட ஃபஸ்ட்டு பேட்சானது டெலிவர் ஆகிருச்சு. அதை பற்றின வீடியோ அடுத்ததாக வரும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ வருது உங்களுக்கு.